லெனின், உங்களுக்கும் கூட ஐ திங்க் உங்களுடைய உங்களுக்கும் நான் சொல்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கூட ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கூத்தாநல்லூரில் நீங்கள் அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? திருவாரூர் மாவட்டம் உங்கள் ஏரியா தான். அதாவது பொதுவாக ஒரு நல்ல ஒப்பந்தம் இது, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் போதிய இடஒதுக்கீடு போதிய அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்தந்த நிலைமைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை செய்து தலைவர், பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், துணை மேயர் என்று பகுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல ஏற்பாடு. இப்போ அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற விதத்தில் உள்ளூரில் இருக்கிற பலர் வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. எப்பயுமே தோழமையில் ஏழமை பார்க்கக்கூடாது, நிச்சயமாக தோழமையில் ஏழமை பார்க்கக்கூடாது. அந்த அளவில் திமுக அதை சரியாகத்தான் கையாளுகிறது. இப்போ முதலமைச்சர் நான் மனம் கோணி நாணுகிறேன்னு சொல்கிறது இருக்க, அது உண்மையிலேயே ஒரு வலிமையான சொல் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே திமுக அதனுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இது தைத்திருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அவர் இன்னும் அதுமோடு மட்டும் உடலை உடனடியாக ராஜினாமா பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கன்றார். ராஜினாமா பண்ண முடியுமா? ராஜினாமா பண்ணால் அடுத்த தேர்தல் நடத்தலாம். எனவே அந்த அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், இதில் ஒரு சின்ன பிறழ்வு வரலாம், எல்லா அரசியல் இயக்கங்கள்லையும் வருது, அது மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய தலைமையாக திராவிட திமுக இருக்கிறது, அதனுடைய தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் இப்போ அது காட்டியிருக்கு. இப்போ அப்படி வர்றபோது என்ன ஆகுன்னா, இப்போ பல உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி சொன்னீங்க. உள்ளூரில் இருக்கிற அங்கே வர்ற பிரச்சனை, மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இது பிரச்சனை இல்லை, மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் நடக்குது. திமுகவுக்கே போட்டியெல்லாம் வர்ற காலங்கள்லாம் இருந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம். திமுகவுக்குள்ளேயே போட்டி வரும், அதெல்லாம் வருது. அப்போ ஒரு ஜனநாயக இயக்கங்கிற முறையில் இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கி ஒரு பொதுவான அணி சேர்க்கை என்பது இன்றைக்கி வந்திருக்கு. தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக சேர்க்கப்பட்ட ஒரு அரசியல் அணி, இது ஒரு கொள்கை அணின்னு அவர் அறிவித்த வகையில் இந்த அணி தொடர வேண்டும். அந்த அணிக்கு எந்த பங்கமும் பாதகமும் வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கிறதன் விளைவாகத்தான் இந்த மாதிரியான அறிக்கை வந்திருக்குது. நிச்சயமாக அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். இப்போ நம்ம வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது போல், பூந்தமணியில் நடவடிக்கை எடுத்தது போல், மற்ற இடங்கள்லையும் நடவடிக்கை எடுக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை திருத்தி கொண்டால், அதை வாபஸ் வாங்கி திருத்தி கொண்டால் அதை மன்னிக்கவும். ஒரு நீண்ட நெடிய தன்னுடைய அரசியல் பயணத்திலிருந்து நின்று நிதானமாக, ஏன்னா வந்த முதல் நாள்ல இருந்தே அம்மா உணவு சிலர் கல்லெறிந்த உடனே அவங்கள கைது பண்ணாரு, அவங்களை கட்சியை விட்டு நீக்கிறாரு. தொடர்ச்சியா ஒரு இல்லை, இது வரலையும் அரசியல பாராமுகமாக இருந்த எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரு மேஜையில உட்கார வச்சு தேனீர் எல்லாத்தையும் அவ்வளவு ஒரு நாகரிக அரசியலுடைய உச்சத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் தொட்டிருக்கிறார். ரைட், வாழ்த்துக்கள். ஆனா கலையதார்த்தத்திலேருந்து இப்போ நாளைக்கு இவங்களெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு நாளைக்கு இங்கே தேர்தல் நடக்கிறது. கூத்தாநல்லூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற இடத்துல சிபிஎம்க்கு சிபிஎம், விசிகே வெற்றி பெற்றாலும் கூட திமுகவினுடைய அன்றை அங்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், உறுப்பினர்கள், நாங்கள் வெற்றி பெற்ற பிறகும் நீங்கள் வந்து தலைமையிட்ட சொல்லி இப்படி பண்ணிட்டீங்கன்னு எவ்வளோ தூரம் அந்த ஒரு ஸ்மூத்தாக இந்த அஞ்சு வருஷத்தை அந்த உள்ளாட்சியில் நகர்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? லோக்கலில் அந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்காதா? திருப்பி அந்த முரண்கள் இருந்து கொண்டே இருக்காதா? அது பிரச்சனை வராது. இது வந்து பனி போல தான், சூரியனை பார்த்த பனி, இப்போ பனி சூரியன் உதித்தவுடன் பனி விலகிறது மாதிரி. இது ஒரு தலைமைக்கு கட்டுப்படுற கட்சிங்கிற முறையில் சொல்லிட்டாங்கன்னா அது அதை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது கூட்டணி கட்சிகளும் அதை அதை, ஏன்னா எல்லாருடைய உள்ளுணர்வையும் உணர்ந்து தானே இதை செயல்படுறோம். அப்போ அவங்களுக்கு எதிராக பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, எல்லாருடைய கலந்து ஆலோசித்து தான் அந்த நிர்வாக முறை என்பதும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது. எனவே எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற நிர்வாகங்கிறது இல்லை, ஏதேச்சதிகார நிர்வாகங்கிறது உள்ளாட்சிகளில் நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே அந்த, ஏன்னா அடுத்து வாக்கு வாங்கணும், அடுத்த தேர்தல்களுக்கு போகணும் உள்ளாட்சி தேர்தலில். எனவே மற்ற எம்எல்ஏ எம்பிஸை விட ரொம்ப பொறுப்பு உணர்ந்த ஒரு துறையாக இதை பார்க்குறேன். எனவே அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது அவங்க வாபஸ் வாங்கி மீண்டும் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார்களோ அந்த தோழமை கட்சிகளுக்கு அதை ஒதுக்கி அதை மீண்டும் அவர்களை வெற்றி பெற வைப்பதன் மூலம் தாங்கள் இழந்த அந்த விஷயத்தை மீட்கிற, அந்த நாகரிகத்தை மீட்கிற, அந்த கடப்பாடை உணர்த்துகிற ஒரு மிகச்சிறந்த செயலாகத்தான் பார்ப்பார்கள். நிச்சயமா எந்த இடத்துலயும் அவங்களுக்கு மனக்கசப்பு வராது. கடந்த காலங்களே அதுக்கு உதாரணம். நிறைய பார்வை, ரெண்டு விஷயம் சொல்லணும். முதல் சுற்றுல நான் பேசல, இந்த இளம் பெண்கள் இதெல்லாம் வந்தது சம்பந்தமா கருத்து சொல்றதுதான் நியாயமா இருக்கும். இது தவறான கருத்து, அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தவறான கருத்து. சென்னை வெள்ள பெருவெள்ள காலத்தில் களத்தில் இறங்கி செயலாற்றியது இளைஞர்கள் தான், இளம் பெண்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கேரளாவில் கூட 21 வயதில் ஆர்யா ராஜேந்திரன் திருவனந்தபுரம் மேயராக இருந்தாங்க, மிகச்சிறப்பாக செயல்படுறாங்கன்னு எல்லோரும் பாராட்டுறாங்க.
இந்த இந்த தலைமுறை படித்த தலைமுறை, இணையதளங்களை எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய தலைமுறை, இந்த நடைமுறையெல்லாம் பார்த்துட்டு 40 வருஷமாக இருந்து தான் இப்போ கற்றுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கதைக்கு ஒவ்வாத அல்லது இந்த காலத்துக்கு ஒவ்வாத வாதங்களாகத்தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக செயல்பட முடியும், செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமே ஆனால், செயல்பட வேண்டும் என்கிற துடிப்பு இருக்குமே ஆனால் மிகச்சிறந்த செயல்பாடுகளை உள்ளாட்சியில் நல்க முடியும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த தேர்தல் கூட்டணி இந்த விஷயங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணியினுடைய தேவை தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக வலுவாக இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா மத்தியில் ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக மதவெறி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதற்கு அனுசரணையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முன்பு பின்பு என்று இரண்டாக பிரிக்கணும். முன்பு இருந்த ஆட்சி என்பது அது அவங்க வந்து மாநில நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஓ அல்லது இபிஎஸ்ஓ இவர்கள் ஆட்சி காலத்தில் மாநில நலனில் அக்கறை இல்லாமல் இருந்தாங்க. ஒரு தெளிவில்லாத அரசியல் என்பது தான் அவங்களுடைய அரசியலாக இருந்தது. முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாடுகள் என்பது இருந்தது. அதன் வெளிப்பாடு தான் மக்கள் இந்த கூட்டணியை தோற்கடித்தது நாடாளுமன்றத்தில். சட்டமன்றத்தில் அந்த அளவுக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், அதுக்கு காரணம் வேறு சில காரணங்களை தவிர இதுவல்ல. உண்மையில் இந்த நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஆட்சி இப்போ பொறுப்பேற்ற பிறகு இந்த 9 மாத காலம், இந்த 9 மாத காலத்தில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எனவே முதல்வர் மிக கவனமோடு இந்த விஷயங்களை அணுகுகிறார். இந்த கூட்டணி சிதைய கூடாது என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்றேன்.